எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய்ஸ் ரெசிபியில் மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத முத பார்ப்போம். மாங்காய் 1, பச்சை மிளகாய் 2, நல்லெண்ணெய் 2, கடுகு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் சிறிது, மஞ்சள் தூள் சிறிது, உப்பு தேவைக்கு ஏற்ப, வெல்லம் 1 ஸ்பூன், தேங்காய் 2 ஸ்பூன். செய்முறை அப்படிங்கறத பார்க்கணும். காய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் இந்த பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். மிளகாய் நல்லா வணங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயை அதில் சேர்த்துக்கணும். மாங்காயை சேர்த்து அடுப்ப சிம்மில் வச்சு பொறுமையாக வணக்கணும். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடுவோம். எண்ணெயிலேயே இது கொஞ்சம் வணங்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு பிறகு வந்து பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு வணங்கி இருக்கு. இந்த மாங்காய் வந்து இன்னும் நல்லா வணங்கணும். அதனால இது கூட 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து. தண்ணி சேர்த்து இதை நல்லா வணக்கி விடுங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் இந்த மாங்காய் நல்லா வணங்கட்டும். அதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பார்க்கலாம். மாங்காய் நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு மாங்காய் வந்து வணங்கி நல்லா வரணும். இப்ப இது கூட நாம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே தேங்காயும் சேர்த்து எல்லாம் நல்லா உருகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பழச்சிடுங்க. இப்போ நம்மளோட மாங்காய் பச்சடி தயார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.